நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்களா? மீண்டும் பலத்தை பெறுவதற்கு ஹார்ஸ் ரைடர். பக்க விளைவுகள் கிடையாது, ரசாயன பொருட்கள் இல்லவே இல்லை. இதுல 25 வகையான மூலிகை இருக்கு, எல்லாமே உடலுக்கு நல்லது. ஹார்ஸ் ரைடரை பெறுவதற்கு கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வீடு தேடி வரும் ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோல 2000 வெளியான 15 சூப்பர் ஹிட் படங்களை பத்தி தான் பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோல 2001 வெளியான படங்கள்ல 15 இடங்களை பிடித்த சூப்பர் ஹிட் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட லிஸ்ட்ல 15வது இடத்தை பிடித்த படம் டும் டும் டும். மாதவன் மற்றும் ஜோதிகா நடிப்புல வெளியான இந்த திரைப்படம் ஒரு திருமணத்தை மையமா வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த படத்தோட இயக்குனர் அழகும் பெருமாள் அவர்கள். இயக்குனர் மணிரத்னம் அவர்களோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவர் தான் டைரக்டர் அழகும் பெருமாள். இந்த திரைப்படம் நம்மளோட லிஸ்ட்ல 15வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததா 2001 வெளியான படங்கள்ல நம்மளோட லிஸ்ட்ல 14வது இடத்தை பிடித்த திரைப்படம் அள்ளி தந்த வானம். பிரபுதேவா மற்றும் லைலா நடிப்புல வெளியான இந்த திரைப்படம் பாடல்களால மிகவும் கவரப்பட்ட திரைப்படம். இந்த படத்துல வந்த எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனது. இந்த படத்தோட வெற்றிக்கு இந்த படத்துல வந்த பாடல்கள் மிக முக்கிய காரணம்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் நம்மளோட பட்டியல்ல 14வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததா 2001 வெளியான படங்கள்ல நம்ம லிஸ்ட்ல 13வது இடத்தை பிடித்த திரைப்படம் சேரன் அவர்கள் இயக்கத்துல வெளிவந்த பாண்டவர் பூமி. ராஜ்கிரண், ரஞ்சித், மனோரமா இன்னும் பல பிரபலங்கள் இவங்களோட நடிப்புல ஒரு குடும்பத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படம் குடும்ப ரசிகர்களை வெகுவாய் கவர்ந்தது. 2001 வெளியான சூப்பர் ஹிட் வரிசையில 13வது இடத்தை பிடித்த திரைப்படம் பாண்டவர் பூமி. அடுத்ததா நம்மளோட பட்டியல்ல 12வது இடத்தை பிடித்த திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ். சித்திக் அவர்கள் இயக்கத்துல விஜய், சூர்யா, வடிவேலு, தேவியானி அவர்களின் நடிப்புல வெளிவந்த இந்த திரைப்படம் பொதுவா குடும்ப ரசிகர்களும் காமெடி ரசிகர்களையும் வெகுவாய் கவர்ந்தது. இந்த படத்தோட காமெடி மிகப்பெரிய அளவுல ரீச் ஆச்சு. இந்த படத்தோட காமெடி இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு பக்கபலமா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். மொத்தத்துல 2001 வெளியான சூப்பர் ஹிட் வரிசையில 12வது இடத்தை பிடித்த திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிஸ்ட்ல 11வது இடத்தை பிடித்த திரைப்படம் பிரசாந்த் அவர்கள் நடிப்புல வெளிவந்த சாக்லேட் திரைப்படம். இந்த படத்துல வர பாடல்கள் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. 2001 வெளியான சூப்பர் ஹிட் வரிசையில 11வது இடத்தை பிடித்த திரைப்படம் சாக்லேட். நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடித்த படம் தவசி. குடும்ப பின்னணியை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் குடும்ப ரசிகர்களை வெகுவாய் கவர்ந்தது. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அமைந்தது. 2001 வெளியான சூப்பர் ஹிட் வரிசையில 10வது இடத்தை பிடித்த திரைப்படம் தவசி. அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்ல 9வது இடத்தை பிடித்த படம் உள்ளம்கொள்ளை போகுதே. சுந்தர் சி அவர்களின் இயக்கத்துல கார்த்திக், பிரபுதேவா அவர்கள் நடிப்புல வெளியான இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான காதல் கதையை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த படத்தை சுந்தர் சி தான் இயக்குனாரான்னு ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின படம் தான் இந்த உள்ளம்கொள்ளை போகுதே. 2001 வெளியான சூப்பர் ஹிட் வரிசையில 9வது இடத்தை பிடித்த திரைப்படம் உள்ளம்கொள்ளை போகுதே. அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடித்த படம் வாஞ்சிநாதன். ஷாஜி கைலாஷ் அவர்கள் இயக்கத்துல ரொம்பவே டிஃபரெண்டான போலீஸ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா அமைந்தது இந்த திரைப்படம். நம்மளோட வரிசையில 8வது இடத்தை பிடிச்சிருக்க திரைப்படம் வாஞ்சிநாதன். அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடித்த திரைப்படம் பாலா அவர்கள் இயக்கத்துல சூர்யா மற்றும் லைலா நடிப்புல வெளிவந்த நந்தா திரைப்படம். சேது என்ற பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. சூர்யா அவர்களோட மாறுபட்ட தோற்றத்துல நடிச்சிருப்பாரு. அதனால இந்த திரைப்படம் நம்மளோட லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடித்த திரைப்படம் காசி. சியான் விக்ரம் நடிப்புல மாறுபட்ட தோற்றத்துல நடித்த இந்த திரைப்படத்துல பாடல்கள் ரொம்பவே மக்களை கவர்ந்தது. இந்த படத்துல சியான் விக்ரம் அவர்களோட நடிப்பு பெரிதளவுல பேசப்பட்டது. நம்ம பட்டியல்ல இந்த படத்துக்கு 6வது இடம் கிடைச்சிருக்கு.
அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்ல ஐந்தாவது இடத்தை பிடித்த திரைப்படம் சமுத்திரம். கே எஸ் ரவிக்குமார் அவர்களது இயக்கத்துல சரத்குமார், முரளி, மணிவண்ணன், கவுண்டமணி, செந்தில் நடிப்புல வெளியான இந்த திரைப்படம் ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் மையப்படுத்தி உருவான திரைப்படம். இந்த திரைப்படம் குடும்ப ரசிகர்களை வெகுவாய் கவர்ந்துச்சு. நம்ம பட்டியல்ல இந்த படத்துக்கு ஐந்தாவது இடம் கிடைச்சிருக்கு. அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்ல நான்காவது இடத்தை பிடித்த திரைப்படம் தில். தரணி அவர்களது இயக்கத்துல விக்ரம் அவர்கள் போலீஸ் அதிகாரி ஆக வேணும்னு முயற்சி செய்யும் ஒரு இளைஞன் என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாரு அப்படின்ற ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோடு எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி கண்ட திரைப்படம். நம்ம பட்டியல்ல இந்த திரைப்படம் நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல மூன்றாவது இடத்தை பிடித்த திரைப்படம் தீனா. ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படம். இந்த படத்துல அஜித் மற்றும் லைலா நடிச்சிருப்பாங்க. அஜித் அவர்கள் கெரியர்ல ஒன் ஆஃப் த மாஸ் மூவினா கண்டிப்பா இந்த தீனா திரைப்படத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் நிறைய மாஸ் காட்சிகளை கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது. நம்ம பட்டியல இந்த தீனா திரைப்படம் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்ல இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படம் மின்னலே. கௌதம் மேனன் இயக்கத்துல வெளிவந்த முதல் திரைப்படம். மாதவன் மற்றும் ரீமாசன் நடிப்புல வெளிவந்த இந்த திரைப்படத்துல பாடல்கள் செம்ம ஹிட் ஆனது. இந்த படத்தோட பாடல்கள் இன்னைக்கு வரைக்குமே நம்மளுடைய எல்லாருடைய பிளேலிஸ்ட்லயும் தவறாம இடம் பிடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தோட பாடல்கள் ரசிகர் மத்தியில ரீச் ஆச்சு. அவ்வளவுயே இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமா அமைந்தது இந்த படத்தோட பாடல்கள். இந்த படம் நம்மளோட லிஸ்ட்ல இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்ததா நம்மளோட வரிசையில, அதாவது 2001 வெளியான சூப்பர் ஹிட் படங்கள் வரிசையில நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடித்த திரைப்படம் லிங்குசாமி இயக்கத்துல வெளிவந்த ஆனந்தம் திரைப்படம். மம்முட்டி, முரளி, அப்பாஸ், தேவயானி, ஸ்னேகா போன்ற பல நட்சத்திர பட்டாளத்தின் நடிப்புல வெளிவந்த இந்த திரைப்படம் ஒரு குடும்ப கதையை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம். இது எல்லா தரப்பு ரசிகர்களையும் வெகுவாய் கவர்ந்துச்சு. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 200 நாட்களை தாண்டி ஓடிய இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமா அமைந்தது. அதனால இந்த திரைப்படம் நம்மளோட வரிசையில முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த பட்டியல் எல்லாமே ரசிகர்களின் விமர்சனத்தாலும் வசூல் ரீதியாகவும் வரிசைப்படுத்தப்பட்ட திரைப்படங்கள். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.